வெல்கம் டு தமிழ்நாடு சேனல். நான் உங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேமில் பார்த்தீங்கன்னா சோலஸ் ஸ்குவாடில் 12 கிலோ எடுத்த ஒரு சூப்பரான கேமில் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம சேனலில் கேம் பிளே வீடியோன்னு போட்டு 5 மாதம் ஆச்சு, லைவ் ஸ்ட்ரீம் போட்டு 2 மாதம் ஆச்சு. இவ்வளோ பெரிய லாங் பிரேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வீடியோ கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேம் பிளேயில் நிறைய மிஸ்டேக் இருக்கலாம், எனக்கு கமெண்ட்ரி பண்ணுறதுல அந்த ஃப்ளோ கிடைக்காம இருக்கலாம். பட் இருந்தாலும் என்ன முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் புஷ் பண்ணி இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கேம் பிளே வீடியோ அது வந்து ரொம்பவே லோ டயரில் எடுத்த கேம் பிளே, கிட்டத்தட்ட பிளாட்டினம் டயர் என்னமோங்க, அந்த டயரில் எடுத்த அந்த கேம் பிளேக்கே பார்த்தீங்கன்னா இதுக்காகவே நான் ஒரு 50 விளாண்டுருப்பேன். இதில் கேம் கிராஷ் ப்ராப்ளம் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ப்ராப்ளம் இருக்காங்க, ஃபைல் யூசர்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் தாண்டி இந்த கேம் பிளே எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சுன்னா பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு விளாண்டு அப்போ இந்த ஒரு கேம் பிளே மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ டார்ச்சர்லாம் தாண்டி இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா விளாடவே வேணாம்னு மைண்ட் செட் போய் அதுக்கப்புறம் சரி ஓகே விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணி போட்டதுக்காக நீங்கள்லாம் பண்ணுற ஒரே வேலை ஜஸ்ட் ஒரு லைக் பட்டன் தட்டிவிட்டுருங்க. புதுசாக பார்த்தா நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நான் கண்டினியூவாக கண்டென்ட் வீடியோவோ லைவோ கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வீடியோவோ லைவோ கொடுக்க முடியாததுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஹேக்கர் வராங்க, கேம் கிராஷ் ஆகி வெளியே போகுது அப்படின்றதெல்லாம் செகண்டரி, பிரைமரியாக எனக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது, அதாவது எங்கள் அப்பா ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாரு, இப்போ எங்கள் அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நான் மட்டும் ஒர்க்கு போயிட்டு இருக்கேன். நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமோ கண்டென்ட் வீடியோ எடுக்கிற அந்த மைண்ட் செட்டை எனக்கு வரல. அது இல்லாமல் பர்சனலாக எனக்கு மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக செட்டே ஆகலங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓட்டி ஓட்டி அப்படியே குழப்பிக்கிட்டு என்னென்னே பார்த்தீங்கன்னா மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மென்டலி வந்து நான் வந்து அந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்கே இந்த கேமும் ஒயிட்டி எனக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி தோணுது. ஸோ நான் என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் கிடைக்கிற கேப்பில் மறுபடியும் நம்ம லிஸ்ட்டையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவுக்கு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேம் பிளே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம அடிச்சிருக்க இந்த கில்லு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணாச்சு, பட் இது ஒரு ஓசி கில்லு தான் இருந்தாலும் 2 கில்லு பார்த்தீங்கன்னா தெரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இனிமே தேடி போயிட்டு இருக்கேன் நான் இந்த பக்கம். அப்படியே கொஞ்சம் லைஃப் கம்மியாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா லைஃப் ஹீல் பண்ணிட்டு அப்படியே ரைட்டில் வந்துட்டு இருக்கல. ஆல்ரெடி நம்ம நாக்கு வச்சிருந்தாலே அந்த கில்லு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கில்லு தெரியும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சரி ஓகே, இந்த ரிஜ்ஜுக்கு பின்னாடி போயிட்டு பார்ப்போம், வேறு எதாவது எனிமி இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். முன்னாடி பார்த்தா இங்கே எதுவும் எனிமி இருக்க மாதிரியே தெரியல, பட் ஆனால் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இறங்க நடத்திட்டு பார்த்தீங்கன்னா எனிமி போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு லைட்டாக ஹெட்ஃபோனில் சவுண்டு கேட்டுச்சு. சரி ஓகே, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே எவனோ போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கல. தண்ணியில் ஒரு பைப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே வந்து போயிட்டு இருந்தாப்ல, எப்படியோ கொஞ்சம் முன்னாடி உண்டு இருந்து தப்பிச்சு போய் அந்த ரிஜ்ஜில் ஏறிட்டோம்னா போதும் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக வந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு நேராக கரெக்டாக தைரியமாக நம்ம பையபில் எழுந்திரிச்சாப்ல, எந்திரிக்குள்ளே கரெக்டாக பார்த்தீங்கன்னா தலைவலி அடி வாங்கி இந்த பையன் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகிட்டான். கரையில் ஏஞ்சா தப்பிச்சிட்டோம்னா சொல்லி நினைக்கல, கரையில் வச்சு பாட கட்டாச்சு, அடுத்து அவன் டீமை ட்ரிவியூ பண்ணுறனா இல்லையோ. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி எனிமி இருக்க மாதிரி இருக்கா, ஸோ இந்த இடத்துல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் போயிட்டு இருக்கேன். முன்னாடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸோட செவத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்கிட்டு இங்கே நிற்கிறேன். அந்த எனிமி எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நான் பார்க்கல பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. செவத்து வரமா வச்சு அப்படியே லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் போட்டு அடிக்கலாம் சொல்லி நினைக்கல, பைபிள் வாட்டம் அவனே காலில் இருந்து பார்த்தீங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டான். இப்போ இவனோட கிளி நம்ம கன்ஃபார்ம் ஆனதுனால மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 நம்ம கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிஜ்ஜில் ஏறி போயிட்டு தப்பிக்கலாம் நினைக்கல அடி வாங்கி நாக்கனால அவனோட கிளி பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் ஆகலை. அந்த ரிஜ்ஜுக்கு அந்தாண்ட போயிட்டு கிராஸ் ஆகி அவன் உயிரோட இருந்தாலும் அவன் அழுத்தி முடிச்சுட்டு அந்த கிளியை கன்ஃபார்ம் பண்ணுவோம், இல்லைனா அவன் டீம் இருந்தால் அவனே அடிச்சு அந்த ஸ்குவாட் வைப் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரைக்கு நம்ம போவோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கரை நெருங்கியாச்சு. கரை நெருங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறினதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கவர் எடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணி எனிமி இருக்கானலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலையில் அந்த ரிஜ்ஜிலே அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து அப்படியே ரைட் சைடு முன்னாடி போயிட்டு இருக்கேன். போகிற வழியில் அந்த பில்டிங்கில் எங்கேயாவது எனிமி இருக்கான்னு அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு அவன் இருந்தானா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஜ்ஜிலே நான் கவர் எடுத்த மாதிரி போயிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நாக் அவுட் வச்ச அந்த டீம் பார்த்தீங்கன்னா அவனை ரிவ்யூ பண்ணிட்டு நம்மளை அடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வெயிட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் வாட்ச் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளேயர் உடையாரா அப்படின்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பாட்டு என்னடா அது சப்பையாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வச்சு கூட அவனை நோட் பண்ணி நம்மளை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் பார்த்தீங்கன்னா டக்குனு மேலே போவேன் கொஞ்சம் கரையில் இருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த காலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிள்ளி கன்ஃபார்ம் பண்ணி மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்பயும் கூட அவன் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயோ பக்கத்தில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சரி ஓகே, இதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட், அதுக்கப்புறம் கிள்ளி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வெயிட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறேன். அப்படி இங்கேருந்து ஜீப் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜன்கேடு பின்னாடி ஒரு ரிஜ்மாக இருக்கும்ல அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைரிங் சவுண்ட் கேட்டுருந்து ஆல்ரெடி எங்கேயோ ஃபைட் போயிட்டு இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜ்ல இருந்து அடிச்சா கொஞ்சம் ஈஸியாக அடிக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வாட்ச் பண்ணுறது எங்கெங்கே எனிமி சவுண்ட் கேட்குதோ அங்கெல்லாம பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எங்கட எனிமி இருக்கான்னு சொல்லி பார்க்கல, முன்னாடி ஒரு பாட்டு போயிட்டு இருந்துச்சு ஏதோ நாக் அவுட் ஆகி அதை கில்ல கன்ஃபார்ம் நினைக்கல அந்த வீட்டுக்காரன் அவன் அடிச்சு காலி பண்ணி தூக்கிட்டான். அந்த கிள்ள நான் ஆட்டை போல நினைக்கல இவன் குறுக்கு வந்து ஆட்டை போட்டான். சரி அந்த கிளிக்கு நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, சரி இவனையாச்சும் முடிச்சு விட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கல. கரெக்டாக ஜன்னலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வசமாக வந்து மாட்டிட்டு பையன் நாக் அவுட் ஆகிட்டான். இவனையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்படியே கன்ஃபார்ம் பண்ணி விட்டலாம்னு சொல்லி நினச்சேன். பட் என்னால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை முடிக்க முடியல. அடுத்த அவன் டீம் இருக்கானா இல்லையான்றது எனக்கு தெரியல ரூமில். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுலாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிஜ்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி அந்த வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சு. பக்கத்தில் போகல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்குவாடோட மூவ்மெண்ட்டு எனக்கு தெரியல பெருசாக. 2-3 பேர் நடக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபுட்ஸ்அப்பும் காட்டல, ஒரே ஒரு ஃபுட்ஸ்அப் தான் காட்டுது. அது பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆன மாதிரி லைட்டாக மைல்டாக மட்டும்
தான் காட்டிட்டு இருக்குது. சரி ஓகே, இவன் மட்டும் தான் இருக்கானா இல்லை இன்னொருத்த பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கானான்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிபி பில் அப்படியே லைட்டாக கேமரா மூவ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன் ஒவ்வொரு இடத்துக்கும். அந்த இடத்துல எங்கே இனிமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, ஸ்ட்ரைட்டாக மொட்டை மாடி ஏறுவோம், அந்த இடத்துல பிளே இருந்தாலும் பரவாயில்ல ஈஸியாக சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பிங்கை போட்டு பார்க்கற எல்லா லூட்டி கீழே போட்டு பைப்பில் பார்த்தீங்கன்னா விறுவிறு வந்துட்டு இருந்தாப்பில் எங்கே தம்பி போகிறேன் நாக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு போட்டு இப்போ அவன்கிட்ட தேவையான லூட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தேவையான லூட் அடிச்சிட்டு அந்த பில்டிங் கீழே இருந்த டேசியை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பக்கம் ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர ஆரம்பிச்சேன். வண்டியை பார்த்தீங்கன்னா குத்தி நிறுத்தி அந்தாண்ட எனிமி இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சேன். அது எனிமியாக பாட்டானே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சேஃபாக அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உடனே அந்த வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிஜ் ஒன்று இருக்குல்ல அந்த ரிஜிட்டு போயிட்டு நிறுத்திட்டு அங்கே வளச்சு வளச்சு பார்த்தீங்கன்னா கவர் இருக்குது. ஸோ எல்லா படத்துக்கும் அப்படி சுற்றிக்கலாம், ஏதோ ஒரு எனிமி அடிச்சாங்கன்னா கூட அந்த ரிஜில் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி அப்படி நின்னுக்கலாம், அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஜ் பக்கம் நான் வந்துட்டேன். இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓப்பனான பிளேஸ் எந்த பக்கத்தில் எனிமி இருக்கான்றதே எனக்கு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபஸ்ட்டு நான் வாட்ச் பண்ணிக்கிறேன் எந்த இடத்துல எனிமி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எவனும் இருக்க மாதிரி தெரியல, முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு மட்டும் தான் ஒன்று இருக்குது. இந்த பாட்டை தான் மினி அடிச்சிருப்போம் போல, இது பிளேயர் நினைச்சேன் பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாட்டாக போயிடுச்சு. சரி ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டையும் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து இங்கே இருந்து கிளம்ப போறாரு. அப்படி அங்கிருந்து ஒரு ஜீப்பை பிக்கப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சிண்டல் பக்கம் வர ஆரம்பிச்சு. நம்ம சிண்டல் வந்தோடனே நம்மளும் முந்திட்டு பார்த்தீங்கன்னா டேசலோட வண்டி வேகமாக போயிட்டு இருந்துச்சு. அவனை குத்தி அப்படியே பிறந்த காஷ் பண்ணி நிறுத்தி அந்த பைப்புக்கு நம்ம வந்து எங்கே எந்த கேப்ல இருந்து அடிக்கிறன்னு கூட அவனுக்கு தெரியல. தலைகால புரியா ஒரு இடத்துல நின்று அடி வாங்கி தம்பி பார்த்தீங்கன்னா தலையில தட்டி தூக்கி. சரி ஓகே, இவன மாதிரி நம்மளும் வாப்பில் நின்று இதே மாதிரி அடி வாங்கி எங்கே சித்தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த பில்டிங் உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருக்கான எனிமின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையை அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபைனல் சோன் வந்துருச்சு, இந்த இடத்துல கொஞ்சம் கில்லு நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை விட்டுறக்கூடாதுன்ட்டு ரொம்பவே சேஃபாக பார்த்தீங்கன்னா இருந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சா எவனும் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு சேஃப் சோன் அடுத்த பக்கம் சோன் போட்டாங்க. அந்த சென்டரில் போய் நின்றுட்டோம்னா அதுக்கப்புறம் வர இனிமே ஈஸியாக அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து முன்னாடி போக ஆரம்பிச்சா கரெக்டாக வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோடஸை தாண்டி போகிறோம். நம்ம ஆல்ரெடி அடிச்சு வச்சு அந்த பொட்டியில் எவனும் லூட் அடிச்சிருக்க மாதிரி தெரிஞ்சது. கரெக்டாக நான் வந்ததுக்கு அதுக்கு அவன் அந்த இடத்துல தப்பிச்சு எப்படி ஓடி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்தான். அவன் அடிக்க கூட நினைக்கல, என்ட்ரந்து எப்படி தப்பிக்கணும்னு தான் நினச்சா முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஹிட் வச்சேன், அதில் அவன் நாக் அவுட் ஆகிட்டான். சரி ஓகே, இவனை பற்றி இந்த இடத்துல கன்ஃபார்ம் விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக இடத்துக்கு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த காலி பண்ணிட்டு நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு என்னோட மைண்டில் என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சென்டர் சோனில் சேஃபாக போய் நின்றுட்டுனா அதுக்கப்புறம் வர இனிமே ஈஸியாக அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் சோனுக்கு நான் போகணுன்றது மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பில்டிங் பக்கத்தில் வந்துட்டு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட அவுட்டரில் வெளியே எங்கே நிலையில் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஃபுல் டாப்புக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜில் எவனோ தாவி குச்சி தண்ணியில் வர மாதிரி தெரிஞ்சது. அவன் ரெண்டு அடி அடித்தேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபைரிங் சவுண்ட் விட்டதுனால இந்த சின்ன சர்க்கிள்ன்றதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் அடித்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன அடிக்கிறது எங்கேருந்து வாய்ப்பு இருக்குது. சரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக எல்லா பக்கம் வாட்ச் பண்ணிக்கிட்டு அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். என் பின்னாடி இருந்து அடிக்கிறதுக்கு மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லை, ஆனால் என் முன்னாடி இருந்து அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதனால பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இருக்கேன், என்னோட சவுண்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு இருக்கேன், லெஃப்ட் ரைட்டில் எங்கேயாவது எவ்வளோ மாதிரி மூவ்மெண்ட் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முன்னாடி இருக்க ஆப்போசிட் பில்டிங்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். ஏதோ ஒரு கேப்பில் கூட கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு டச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். எந்த ஒரு இனிமே முன்னாடி வர மாதிரியே தெரியல, பட் இதுலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் போயிட்டே இருக்குது, ரொம்ப நேரமாக திக் 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 திக்னு. ஏன்னா வந்து ஓரளவுக்கு நல்ல கில் எடுத்துருக்கோம், 10 கில் எடுத்துருக்கோம், இன்னும் நம்ம இல்லாமல் 4 பேர் இருக்கணுங்க. அந்த 4 பேர்லையும் கரெக்டாக நம்ம ப்ராப்பராக அடிச்சா அந்த 4 கில் எடுத்து 14 கிலோட அந்த கேமில் சூப்பராக வெண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறது. கேப்பில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கோடஸ் ஓடுத்தேன், தாப்படியும் தாவி போயிட்டு இருக்கான், நானும் முடிஞ்சளவுக்கு ஹிட்டு வைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அவன் நாக் ஆக வேண்டியவங்க ஒரு ரெண்டு புல்லட் மிஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் தப்பிச்சு அந்த இடத்துல கவருக்கு போயிட்டு ஹீல் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ என்ட அடி அவனுக்கு ரொம்பலாம் டைம் இல்லை, ஜோன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு, முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த ஜோனில் அவன் தாக்கு பிடிக்க முடியாது, முன்னாடி வந்து தான் அவன் முன்னாடி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படி அவன் அடிச்சு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தயாராக வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஜோன் மட்டும் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா அடிச்சு அவனை தூக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக ஜோன் வந்துச்சு, பைப்லையும் பார்த்தீங்கன்னா வெளியே வருவான். நானும் முடிஞ்சதுக்கு ஹிட்டு வைக்கிறேன், ரெண்டு மூணு புள்ளட் ஒழுங்காக அடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிட்டு வந்து ஒழிஞ்சிக்குவான், அடுத்து நான் ரீலோட் பண்ணிட்டு மறுபடியும் அடிக்கிறது தயாராக இருக்கேன். பட் எனக்கு என்ன மைண்டில் போட்டு இருக்குன்னா லெஃப்ட்டில் இன்னொரு பிளேயர் நம்ம அந்த தண்ணியில் வரக்குள்ள அடிச்சல அவன் வேறு வந்துட்டு இருக்கான், இவனு முன்னாடி இருக்கான். இப்போ எவன் அடிக்கிறதுன்னு கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன். கரெக்டாக அந்த கேப்பில் பைப்பில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு முன்னாடி ஓடிடுவான். நான் ஏன் சேனல் அடிக்க கூட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு டக்குனு அவன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. இப்போ முன்னாடி அடி வாங்கினால அவன் அந்த தண்ணியில் அடி வாங்கினவன், இவனு ரெண்டு பேர் தான் இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா முன்னாடி வர ஆரம்பிச்சுன்னா நானும் ஃபயர் பண்ணுறது ஃபயர் பட்டன் ஒர்க்கே ஆகல. கடைசி நேரத்தில் வந்து இப்படி மக்கர் பண்ணுற கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிடுச்சு. இதில் என்ன ஒரு பியூட்டினா இவனுக்கு ரெண்டு பேரும் டியாவாக இருக்கானுங்க, நான் வந்து சோலோவாக இருக்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாம்சன் அவ்வளோ தூரத்தில் இருந்துக்குள்ள தாம்சன் யூஸ் பண்ணி அவனை நாக் அவுட் வச்சாச்சுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு ரொம்பவே தடுமாறிட்டேன், ஏன்னா இந்த ஃபயர் பட்டன் வந்து அடிக்கடி எனக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேது, கைரோ மூவ் ஆக மாட்டேது. இந்த கொடுமையெல்லாம் தாண்டி எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக 12 கிலோ எடுத்து இந்த கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு லோ டயரில் எடுத்த ஒரு கேம் பிளே தான், நான் சொன்னேன் பிளாட்டினம் டயரில். ஸோ அந்த டயரில் எடுத்த ஒரு கேம் பிளே தான். இதுக்காகவே நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விளாண்டுருக்கேன் இந்த கேம் பிளேல இருந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 50 மேட்ச் நான் சொல்லியிருப்பேன், அந்த அளவுக்குலாம் விளாட்ல, பட் ஆனால் ஒரு 10 டைமுக்கு மேலே நான் விளாண்டுருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு விளாண்டு தான் இந்த கேம் என்னால் எடுக்க முடியுது. என்னால் ஒரு 5-6 டைம் விளாண்டா அதில் ஏதோ ஒரு கேம் கிளிக் ஆகிடும், அதை வந்துட்டு கண்டென்ட் வீடியோ கொடுப்போம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கேம் அந்தளவுக்கு ரொம்ப டஃப் கொடுக்குது. நார்மலாக கேமும் இல்லை, பிளேயர்ஸும் நார்மலாக இல்லை, எல்லாமே அப்நார்மலாக இருக்குல்ல, நம்ம மட்டும் நார்மலாக வீடியோ போட்டால் எப்படி, ஒன்றும் முடியல. ஸோ இந்த கேமில் உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது வந்து அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கேம்ல கிடையாது, ஜஸ்ட் ஒரு கேம் பிளே அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.